Hello guys, welcome back to my channel ChopCookConsume. இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான பீட்ரூட் பூரி ரெசிபி பார்க்கலாம். இதோட கலர்னால கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு என்ன இன்க்ரீடியன்ட்லாம் தேவைன்னா சப்பாத்தி மாவு, உப்பு, பீட்ரூட் சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன், சீனி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபிக்கு நம்ம பீட்ரூட்டை ஹாஃப் குக் பண்ணிக்கிட போகிறோம். ஸோ பீட்ரூட்டை ஒரு குவார்டர் டம்ளர் தண்ணியில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து கூல் ஆன பிறகு நம்ம இந்த பீட்ரூட்டை ஸ்மூத் பேஸ்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் சப்பாத்தி மாவு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இந்த சுகர் ஆட் பண்ணுறது கொஞ்சம் இந்த ப்ரௌனி கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இங்கே தண்ணிக்கு பதிலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் பேஸ்ட் வச்சு நல்லா பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோடைய டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்குறேன். என்னுடைய பிளாக் பேஜ் லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோவை செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த பீட்ரூட் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் பிசுக்குத்தன்மை இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மாவுலாம் ஆட் பண்ணிடாதீங்க, கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து ரவுண்ட் பண்ணி பால் ஆக்கி வச்சுக்கலாம், ஸ்மூத் பாலாக. அடுத்தது நம்ம கொஞ்சம் எண்ணெய் தொட்டு அந்த பாலை வந்து விரிச்சு வச்சுக்கலாம். சிமிலராக நம்ம எல்லா பாலையும் நம்ம வந்து விரிச்சு வச்சுக்கிடுவோம். சைடை நான் விரிச்சு வச்சுருக்க சைட்லேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நான் ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒவ்வொரு ஃப்ளாட்டன் பண்ண பூரியையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிடுவோம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தான் நம்ம வந்து பூரி போடணும். இல்லாச்சுன்னா வந்து அந்த பூரி வந்து உப்பி வராது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே இருக்கும், அண்ட் எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூரியை வந்து நம்ம ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த ப்ரௌன் டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம பூரி எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிச்சுன்னா அந்த பீட்ரூட்டோடைய அந்த பிங்கிஷ் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நம்மளுடைய சுவையான பீட்ரூட் பூரி ரெடி ஆயிடுச்சு. அதோடு நம்ம ஆலு மசாலா வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா இந்த ரெசிபி அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.